வெல்கம் டு இன்ஸ்பிரேஷனல் டாக்கீஸ். இன்னைக்கு வீடியோவில் 12th சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹை சேலரி கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹை சேலரி கோர்சஸ் ஆஃப்டர் 12th சயின்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே வந்து நீட் தேவை கிடையாது. ஸோ நீட் இல்லாமல் பெஸ்ட்டு சேலரி பேயிங் கோர்சஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பிஎஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச். இதுக்கு ஆவரேஜ் பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பர் இயருக்கு வந்து 7 lakhs வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பிஎஸ்சி ஆடியாலஜி ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி. இதுக்கான ஆவரேஜ் பேக்கேஜ் இதுவும் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 8 lakhs வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் வந்து 3 to 5 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பிஎஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி, இது வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் உங்களுடைய ப்ராக்டிஸிங் பொறுத்து சேலரி பேக்கேஜ் வந்து வேரி ஆகும். பட் ஆவரேஜாக எவ்வளோ சேலரி வந்து பர் இயருக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 lakhs வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய ப்ராக்டிஸிங் பெஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ், இதுக்கான ஆவரேஜ் பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா உங்களால் 4 lakhs அண்ட் அதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் பிஎஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நிறைய வாண்டடும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி பாராமெடிக்கல் டெக்னாலஜி, இதுக்கான ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 lakhs. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, இந்த கோர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோப் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து ஆவரேஜாக சேலரி பேக்கேஜ் வந்து எனக்கு பர் இயருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 lakhs வரும். நெக்ஸ்ட் பிஎஸ்சி இன் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, இதுவும் வந்து நல்ல இவால்விங் ஆன கோர்ஸ் தான். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த கோர்சஸ் வந்து இப்போ சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து சேலரி பேக்கேஜ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 lakhs வரைக்கும் உங்களுக்கு பர் இயருக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பிஎஸ்சி நியூக்ளியா மெடிசன், இதுக்கான ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோம்னா 6 lakhs. ஸோ இதெல்லாமே வந்து சேலரி பேக்கேஜ் வந்து ஒரு எஸ்டிமேஷன் தான். ஸோ அது மட்டும் கிடையாது, சர்வே வைஸ் வந்து இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே வந்து நிறைய சேலரி பேக்கேஜஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதில் எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து இன்னும் அதிகமாகும் கண்டிப்பாக. ஸோ இந்த கோர்சஸ்க்கு வந்து நீட் வந்து தேவையில்லை, அதுவும் ஒரு பிகெஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.